மத்திய வங்கியின் தி வீழ்ச்சி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களின் வீழ்ச்சி தொடர்பான கலந்துரையாடல் பிரதமர் தலைமையில் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது மத்திய வங்கியின் ஆளுநர் டபிள்யூ டி லக்ஷ்மண் நிதி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் மற்றும் அமைச்சர்கள் பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் மத்திய வங்கியின் கீழுள்ள நிதி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைவதாகவும் கூறினார் அவ்வாறான நிதி நிறுவனங்களில் காணப்படும் முறைகேடுகளினால் அரசாங்கம் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதனால் நிதி நிறுவனங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியிலுள்ள நம்பிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் எனவே இது தொடர்பில் புதிய சட்டமொன்றை இயற்றியாவது அல்லது நிதி நிறுவனங்களில் ஏற்படும் ஊழல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என கூறினார் மேலும் பண வைப்பாளர்களுக்கு வழங்க வேண்டிய கொடுப்பனவுகள் கால தாமதமின்றி உரிய நேரத்தில் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என மத்திய வங்கி அதிகாரிகளுக்கு பிரதமர் கட்டளையிட்டார் கடந்த தி மத்திய வங்கியினால் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் நிறுவனத்தில் வைப்பு செய்திருந்த வாடிக்கையாளர்களின் தொன்னூற்று ஏழு வீதமானவர்களுக்கு கொடுப்பனவுகள் மீள வழங்கப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் எச் ஏ கருணாரத்ன இதன் போது பிரதமருக்கு உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது